ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி பேசலான்னு யோசித்தேன். அதாவது க்ளியோபட்ரா வந்து அவங்களோட கண்ணுக்கு சில விஷயங்கள் பண்ணாங்க, அதனால் அவங்களோட கண்ணை வந்து கொஞ்சம் அழகாக காமிச்சிக்கிட்டாங்க. அது என்ன பண்ணாங்கன்றது பற்றி தான் இன்னைக்கு டாப்பிக்கில் பேச போகிறோம். நான் டாக்டர் சையத் மூசா, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ டாப்பிக்குள்ளே போகலாம். க்ளியோபட்ரா வந்து ஒரு குட்டியாக க்யூட்டான இந்த செடி, நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருப்பீங்க. அந்த செடியில் இருந்து ஒரு ஜூஸ் எடுத்து கண்ணில் போடுவாங்க, ட்ராப்ஸ். அது போட்டதுனால என்ன ஆகும்னா அவங்களோட பியூப்பிள் டைலேட் ஆகி அவங்க வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. இதோட பேர் வந்து அட்ரோபா பெல்லடோனான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதாவது பெல்லடோனானா பியூட்டிஃபுல் லேடின்னு அர்த்தம். 17th century இட்டாலியன் லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ராப்ஸ், இந்த செடியோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தது ட்ராப்ஸ் கண்ணில் போட்டுட்டு அதனால் அவங்களோட பியூப்பிள் டைலேட் ஆகி அவங்க அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள்லாம் திங்க் பண்ணுறது புரியுது எனக்கு, இதை நாங்கள் யூஸ் பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் இந்த செடிக்கு, இந்த பழத்துக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அது பேர் டெட்லி நைட் ஷேட். அதாவது ரோமன் காலத்தில் வந்து யாரையாவது கொலை பண்ணணும்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அவங்க ஃபுட்டில் போட்டு அவங்கள வந்து கொலை பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஆளை காலி பண்ணுற மருந்து இது. ஸோ அப்போனா பேன் பண்ணிடலாம் டாக்டர், இது மாதிரி இந்த செடியெல்லாம் வளர்க்க விடாமல் நம்ம தடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். பட் இதில் ஒரு எமர்ஜென்சி எஃபெக்ட் இருக்குது. அதாவது எமர்ஜென்சி கிட்லேயே வந்து நாங்கள் அந்த அட்ரோபின்ற அந்த மருந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா ஹார்ட் ரேட் ஸ்லோ ஆகிடுச்சுன்னா இந்த மருந்து கொடுத்து ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ கண்ணில் என்ன யூஸ் இந்த மருந்து ஆர் இந்த ஐட்ராப்ஸ் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கண்ணில் வந்து பியூப்பிளை டைலேட் பண்ணுறதுக்கு அண்ட் சைக்ளோப்ளீஜியான்னு சொல்லுவோம், அதாவது மசில்ஸோட ஆக்ஷனை வந்து கட் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களோட கண்ணில் இருக்கிற ஒரிஜினல் பவரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் இந்த ட்ராப்ஸ் என்னென்னா கண்ணில் போயிட்டு அது சிஸ்டமிக்காக அப்சார்ப் ஆகி அது பாடியில் போயிட்டு சில டைம் ரியாக்ஷன் கொடுக்கும். லைக் எப்படின்னா படப்படப்பு, அப்புறம் சில டைம் இல்லாத ஒரு இமேஜை தெரியும், ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் ஆரோக்கியத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த சீனியர் சிஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் மென்டலாக கூட அஃபெக்ட் ஆகிடுவாங்க இந்த ட்ராப்ஸ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ அந்த ட்ராப்ஸ் வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம், ஏதாவது கொடுத்துருவாங்களோ யாராவதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேணாம். இப்போ அந்த ட்ராப்ஸ்க்கு பதிலாக ஆயின்மெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஆயின்மெண்ட் வந்து சிஸ்டமிக்காக உள்ள பாடிக்குள்ளே அப்சார்ப் ஆகுது அண்ட் அதோட யூசேஜும் ரொம்ப குறைஞ்சி இப்போ வந்து பீனலைசேஷன் சொல்லிட்டு ஒரு இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம சிட்டி ரோபோ 2.0 மாதிரி இந்த ட்ராப்ஸோட யூசேஜ் வந்து வேறு மாதிரி மாறி வந்திருக்கு. அதாவது 1% ஐட்ராப்ஸாக இருந்த அந்த அட்ரோபின் வந்து 0.01%, அதாவது 1/100 ட்ராப்ஸாக ரெண்டு விதமான இம்பார்ட்டண்ட், நீங்கள் நிறைய பேர் கேட்குற கொஷினுக்கான மருந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னென்னா கண்ணில் இருக்கிற பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க. அண்ட் எஃப்டிஏ அப்ரூவ்டாக இந்த ட்ராப்ஸ் வந்து 0.01% அட்ரோபின் வந்து கண்ணில் இருக்கிற பவர் மைனஸ் பவர் இன்க்ரீஸே ஆகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு வந்து இது ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னொரு யூசேஜ் வந்து ஒரு சின்ன சாம்பிளில் யூஸ் பண்ணது என்னென்னா, ஃப்ளோட்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இந்த ட்ராப்ஸ் போட்டோன்னா அந்த ஃப்ளோட்டர்ஸ் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு சில ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு இதை பற்றியும் நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். அண்ட் நீங்களாக எதுவும் ட்ராப்ஸை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, உங்களோட டாக்டர் கிட்டே கேட்டுட்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் யாராவது இந்த டாபிக் பற்றி முன்னாடியே படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஐ வுட் லைக் டு நோ.